நெத்திலி மீன் வறுவல் பார்க்க போகிறோம். அதுக்கு நெத்திலி மீன் கொஞ்சம் எடுத்தாச்சு. கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். அரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். அரிசி மாவு போட்டால் மொறு மொறுன்னு வரும். அடுத்து உப்பு போட்டுக்கலாம். அடுத்து வந்து லெமன் சாறு. கொஞ்சம் உங்களுக்கு வந்து கலர் வேணா கேசரி பவுடர் போட்டுக்கோங்க, இல்லைனா தேவையில்லை. கலருக்கு இப்போ நான் கொஞ்சம் பவுடர் போட்டுக்கிறேன். வறுத்தம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மொறு மொறுன்னு கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்கு. அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம வந்து எண்ணெயில் போட்டு வறுத்து எடுக்க வேண்டியதுதான். உப்பு பார்த்துங்க, உப்பு கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்கு. இதை வந்து நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு அரை மணி நேரம் கழித்து நம்ம வறுத்துக்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மசாலாலாம் தடவி மீனை வச்சிட்டோம். இது வந்து நான் ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சாச்சு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீனை நம்ம வறுக்க போகிறோம். இப்போ தோசைக்கல்லை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். நல்லா தோசைக்கல்லை வந்து ஹீட் ஆனதோடு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதோடு நம்ம ஃப்ரை பண்ணிட வேண்டியதுதான். ஓகே, இப்போ ஆயில் ஹீட் ஆனதோ நம்ம மீனை வச்சிடலாம். அடுப்பு ஃபுல்லாகவும் வச்சுக்காதீங்க, சிம்லேயும் வச்சுக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விட்டுக்கணும். கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இப்போ எப்படியும் ஒரு பக்கம் வெந்திருக்கும். நம்ம வந்து இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இது குட்டி மீனை கண்டு நம்ம கரண்ட்டு யூஸ் பண்ணக்கூடாது. திருப்பி போடுறதுக்கு மீன் உடஞ்சி போயிடும். நீங்கள் கத்தி இருந்தால் கத்தியில் திருப்பி போட்டுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் ஈஸியாக திருப்பி போடலாம். இது மாதிரி எல்லா மீனும் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துறோம். ஸோ இங்கே பாருங்கள், ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ஃப்ரையில் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. அவ்வளோதான், இங்கே பாருங்கள் நல்லா செவந்துருச்சு. இதோட நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு சூப்பரான மீன் ஃப்ரை, நமக்கு ஃபிஷ் ஃப்ரை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிட்டு காட்டுறேன். ஸோ நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இது குட்டி மீனுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் உடஞ்சி உடஞ்சி தான் வந்திருக்கு. நீங்கள் இதே மெத்தடில் ஃப்ரை பண்ணி கிறிஸ்பியாக சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.